வாடகை வீடு சொந்த வீடாக மாறணும் சொன்ன ஒன்றும் பண்ணிட்டாங்க. நீங்கள் குபேர வழிபாடு பண்ணக்கூடிய ஆளா? பொய் சொல்லாதீங்க. இல்லை, குபேரர் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? குபேரர் வழிபாடு பண்ணுற பழக்கம் உண்டா? சரி, ஓகே, அப்படா நல்லதுமா. முருகரே உங்களுக்கு அடுத்த கட்டம் கொண்டு போவார். உங்கள் கணவர் என்ன வேலை பண்ணுறார்? சரிம்மா, அடுத்தது உங்கள் பிள்ளைங்க எங்கே இருக்கீங்க நீங்கள்? சரி, உங்கள் பேர்? விஜயலட்சுமி. ஏற்கனவே பேசியிருக்கீங்களே நீங்கள்? பேசியிருக்கீங்களே. இப்போ என்ன பண்ணலாம் அப்போ? ஏற்கனவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமே ஃபினான்ஷியலாக அந்த இதுக்கு வந்தப்போ சரணம்பட்டிக்கு, கரெக்டா? அப்புறம் விஜயலட்சுமின்றது தான் ஞாபகம் வருது. ஓகே, வாட்ச்மேனாக இருக்கார் அப்போ? முதல்ல வாட்ச்மேனாக இருந்தாரா? வேறு ஏதோ வேலை பார்த்துருந்தாரா? வேறு ஏதோ வேலை சொன்னீங்க. ஓகே, என்ன அந்த நீங்கள் ரெண்டே பேர் தான் யாரும் இல்லை சப்போர்ட்டுக்குன்னு சொன்னீங்க. அப்போ ஏதோ பணம்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. சரி, ஓகே, நல்லா இருப்பீங்கம்மா, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்கம்மா, நல்லா இருப்பீங்க. நம்பர் ஒன் பழனிம்மா, நம்பர் ரெண்டு ரெண்டு திருப்பதிம்மா, அவ்வளோதான், நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு நான் என்ன கோயில் சொன்னேன் அவ்வளோதாம்மா. இப்போ திருப்பதியும் கூட சேர்த்துங்க, சரிங்களா? நன்றி விஜயலட்சுமி. வணக்கம்மா. ஏன் முடியும், அதுக்காக இப்படி கண்ணகி மாதிரி விரிச்சு போட்டு வந்திருக்கீங்க? உங்கள் பையன் கூட தானே வந்தீங்க? யார் கூட வந்தீங்க? அக்கா பையனா அது? சரிம்மா, எங்கே, எந்த ஊர் நீங்கள்? எந்த ஊர்மா? கனியூர் டோல்னா அது விஜயமங்கலம் பக்கத்தில் இருக்கா? ஓ, கனியூர் இந்த பக்கம். ஓகே, கோயம்புத்தூர் டோல். இவ்வளோ தெரியுமா, சதாசிவம்லாம் தெரியுமா உங்களுக்கு? அப்போ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுக்காது. சரி, நல்ல பையம்மா, சூப்பர் பையன். சூப்பர். இடம் எவ்வளோ ரூபாய் விற்கணும்? எவ்வளோ ரூபாய் போவோம்? எவ்வளோ ரூபா? 2 கோடி, 1 ஏக்கர். நமக்கு எவ்வளோ கோடி வரும்? எவ்வளோ கோடி நமக்கு வரும்? ஒன்றரை கோடி வச்சுருக்க ஜெயசித்ரா. அந்த அம்மா மூஞ்சி பார்த்தீங்களா? இதுதான்மா கொங்கு மண்டலத்தோட ஸ்பெஷாலிட்டி. அதெல்லாம் சிம்பிளாக இருக்கீங்க பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கேள்வி, அந்த ஃபஸ்ட்டு கேட்டதை விட்ருங்க, நடுவில் பேச விட்டுங்க. எனக்கு இது நடக்கணும்னு சொக்கலைங்க, அதுக்கு வழி சொல்லுன்னு கேளுங்க. என்ன கேள்வி அது? சுருக்கமாக கேளுங்க. கட்டுவீங்கம்மா? எப்போ கட்டணும்? டிசம்பருக்குள்ளே கட்டுவீங்க? நானும் பதிலாக தான் சொல்கிறேன். கட்டுவீங்கம்மா, சரிங்களா? இந்த புனர்பூசம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ராமர் ஸ்ரீராமர் அவரோட பேர் ஸ்ரீராம ஜெயம் டெய்லி எழுதுங்க. ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி எழுதுங்க. உலகத்திலே சிறந்த மருந்து மந்திரம் வந்து ஸ்ரீராம ஜெயம்மா, சரிங்களா? நன்றிம்மா. உங்கள் பேர் என்ன? வெள்ளையம்மா. இந்த வீரபாண்டிய கட்டம்மன் படத்தில் வரும் அந்த வெள்ளையம்மாவது? அப்படியாம்மா. முள்ளுக்காதன் கூட்டம், கரெக்டா? நீங்கள் அந்த சீர் வந்து காது குத்துங்களே. இங்கே யாரும் முள்ளுக்காதம் கூட்டம் இருக்கீங்களா? அப்பா என்னது, மகேஸ்வரி அங்கே இருக்கீங்களா? இவங்க இவங்க கம்யூனிட்டியிலம்மா, இந்த கவுண்டரு வெள்ளாள கவுண்டரில் இந்த முள்ளுக்காதன் கூட்டம் மட்டும் ஒரு முஸ்லீமோட தொடர்புடைய ஒரு கூட்டம்மா. தெரியுமா? தெரியாது. உங்களெல்லாம் என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியுமாம்மா? தெரியாது. வேறு யாரு உங்களுக்கு தெரியுமா? ஏஞ்சினீங்களே, உங்களுக்கும் முஸ்லீமுக்கும் தொடர்பு உண்டு தெரியுமா? ஆ, ஆமாம். அந்த அந்த அம்மா வெள்ளையம்மால காப்பாத்தினதே ஒரு முஸ்லீம் ராஜா தான். ஆமாங்க சார். வெள்ளையம்மா வந்து அவங்க அவங்க இதுல இருந்து வரும்போது குழந்தைங்களோட வரும்போதுங்க சார், அந்த நவாப், அந்த நீங்க சொன்னீங்களே அந்த முஸ்லீம் கம்யூனிட்டி, அந்த அவங்க தான் வந்து இவங்க புதர் பக்கத்துல ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த குதிரை, அவங்க எல்லாம் குதிரையில போற சத்தம் கேட்டு அப்ப அவங்க தான் சார் இவங்களை வந்து காப்பாத்துனாங்க. எங்க குலதெய்வத்து கோயில்ல அங்க பிக்சர்ஸ் போட்டிருப்பாங்க சார், அதுல படிச்சிருக்கேன். ஏன் சத்தம் வந்துட்டு இருக்கு? நான் இந்து மதம், அதை அதை வாங்கிக்கப்பா. இந்து மதம் சார்ந்த ஆள்லாம் வேறு விஷயம்மா. நான் வந்து யாரையும் வந்து யாருக்கும் ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேம்மா. யாருக்கு யாரை பிடிச்சிருக்கோ ஓட்டு போடுங்க, நல்லாவுக்கு ஓட்டு போடுங்க, அவ்வளோதான். அட் த சேம் டைம் நான் இந்துன்றதுக்காக முஸ்லீம் மட்டம், இந்து வசதி, கிறிஸ்டின் மட்டம்லாம் நான் சொல்கிறதுக்கு நான் கிடையாதுமா. சரி, உங்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முள்ளுக்காதன் கூட்டம் மட்டும் நான் சொல்கிறேன். சிவகுமார் இந்த கூட்டம் தான் நடிகர் சிவகுமார்? ஆமாம்.
நடிகர் சிவகுமார் இந்த கூட்டம் தானே கரெக்ட் தானே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க இஸ்லாமியர்கள் வந்து உங்களுக்கு மிக மிக நெருக்கமாக இருப்பாங்கம்மா சரி நீங்கள் அவங்ககிட்ட மட்டும் பகைமை பாராட்டாதீங்க அவங்ககிட்ட சண்டை போடாதீங்க சரிங்க சரி சப்போஸ் ஒரு பக்கத்தில் ஒரு முஸ்லீம் இருக்கார் ஒரு இட பிரச்சனை சரி ஒரு அரை ஏக்கர் போகணும் அந்த அரை ஏக்கருக்கு ஒரு கோடினா கூட விட்டு கொடுத்துருங்க சரி உங்கள் இனமே இல்லைம்மா நான் ஏன் வெள்ளையம்மாள்னோடனே நீங்கள் கவுண்டர்னு தெரியுமா ஏன் வெள்ளையம்மாள் கட்டப்பம்மான்னு கேட்டேன்னா இது சொல்கிறதுக்காக தான் கேட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மெஸ்மரைசிங் ஸ்டோரிம்மா அந்த வெள்ளையம்மாள் ஸ்டோரி நான் எங்கள் சரவணன் எங்கள் பெரியமல்லி அவர்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு சமீபத்தில் தான் அந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே தான் அந்த விஷயம் கேள்விப்படுறோம்மா சரி அப்புறம் சம்மந்தப்பட்ட ஆள்லாம் கேட்டேன் சரி அப்புறம் அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேச கேட்டு அப்புறம் படிக்க பார்த்து தான் அது ஒரு பிரமிப்பான விஷயமா இருந்ததுமா சரி ஸோ அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் எல்லாமே முஸ்லீமோட கனெக்டடாக இருக்கீங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ ஆமாம் உங்களுக்கு அந்த மாதிரி கொடுங்க உங்களுக்கு எதாவது முஸ்லீம் தொடர்பு உண்டா உங்கள் வீட்டுக்கு எதாவது தொடர்பு உண்டான்னு உங்கள் அண்ணன் அண்ணனுக்கு கல்யாணம் இல்லை தம்பி கல்யாணம் இல்லையா தம்பி தம்பிக்கு தான் எங்கள் தம்பி இருக்கிறேன் இப்போ ஷிரடி சாய்பாபா கோயில் போனால் ஆகும் சார் சரி சரி ஆகும் அங்கே போனாலும் ஆகுமா வேறு யார் சொன்னது வேறு யார் இந்த பக்கம் லேடிஸ் கை தூக்குனது மகேஸ்வரி ஏற்கனவே சாய்பாபா கும்பிடுவீங்களேம்மா இல்லை உங்களுக்கு ஏதாவது இஸ்லாமிய தொடர்பு இருக்கா வேலை செய்கிற பசங்கள்லாம் அவங்க முஸ்லீமாக தான் இருக்காங்க சரி ஓகே வேறு யாரும்மா இந்த அம்மா தம்பி ஒரு நிமிஷம் தம்பி ஆமாங்க சார் என்ன தொடர்பு எங்க கூட வேலை செஞ்சவங்க மேமுதான்னு சொல்லிட்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க சார் ஓகே வேறு யார் சார் அங்கே யாரும் ஆண் கை தூக்குனாங்களே ஆ உடம்பா ஃபோனு மைக்கு சார் பிஸ்னஸுக்கு வந்து கொஞ்சம் கட்டெல்லாம் கெடுப்பாங்க சார் முஸ்லீம்கிட்ட அது சப்போர்ட் பண்ணுவாங்க என்ன சொல்கிறீங்க பிஸ்னஸ்ஸு கட்டெடுத்துப்பாங்க சார் அங்கே சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகே செஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் ஒரு தொடர்பு இருக்குமா இப்போ நீங்கள் உங்களுக்கும் அந்த தொடர்பு வரும் வந்திருக்கும் வர வரப்போகுதுன்றது நான் அடித்து சொல்லுவோம்மா ஸோ நீங்கள் பார்த்துங்க சரிங்களா சாய்பாபாவே நல்லதும்மா ராமர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ராமேஸ்வரம் கோயில் கூட போங்க நல்லது நடக்குமா சரிங்களா தேங்க்யூம்மா தேங்க்யூ